சுத்தம் ஆம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சக்தி தான் பிரேரித்து பின் தான் அதித்திட்டு கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அளித்ததால் அரணுக்கு என்றே வைத்த ஆம் மந்திரங்கள் வடிவு என மறைகள் எல்லாம். இப்ப இந்த வேதங்கள் மறைகள் எல்லாம் இந்த மந்திரத்துக்கு முதன்மை கொடுப்பதற்கு என்ன காரணம்? இன்னும் ஒரு காரணம் சொல்லிட்டார், இந்த பூமாயை அது சொல்லு ரொம்ப நெருக்கமாக இருப்பது எனவே அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிட்டார். இப்போ இந்த பாட்டில் எஞ்சிய ஒரு காரணம் சொல்லப்பாங்க, பூமாயில் தோன்றியதால் ஆதலானும் அச்சிவசக்தி உயர்நிலை பெறுதற்கு உரியர் கணிக்குமாறு அவற்றை செலுத்தி பின்பு தான் அவற்றை நிலைக்களமாக கொண்டு நின்று. இப்போ அந்த சிவசக்தியானது இந்த சுத்தமாயி முதலானவற்றை காரியப்படுத்தி அவற்றை செலுத்தி அவற்றை நிலைக்களமாக கொண்டு அதன் வாயிலாக பயிற்சி பெறுவார்க்கு இம்மை மறுமை நலன்களை அளித்தலானும் மறை ஆகமங்கள் ஆகிய அனைத்தும் மந்திரங்கள் இறைவனுக்கு ஒரு வடிவம் என கூறின. மந்திரங்கள் உள்ளே என்ன மந்திரம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றார், மந்திரங்கள் உள்ளே ஈசானம் தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் அஞ்சு, அதுக்கப்புறம் இருதயம் சிரசு சிகை கவசம் கண் அத்திரம் என்னும் பதினோரு திருமரம் மந்திரங்கள் இன்றியமையாதது ஆகும். ஆதலின் இவை இறைவர்க்கு திருமேனி ஆயின. இவற்றுள் முதலான ஐந்தும் பஞ்சபிரம்மம் எனப்படும். அடுத்த பாடலில் இவை விளக்கப்பெறும். இருதயம் ஞானம் என்றும் சிரசு மிக உயர்ச்சி என்றும் சிகை தன்மயம் உடைமை என்றும் கவசம் காத்தல் என்றும் நேத்திரம் எல்லாம் அறிகை என்றும் அத்திரம் தாங்கரிய பிரதாபம் என்றும் பொருள் பெறும் என்பது அந்த ஆகமங்களில் சொல்லப்படுவது. பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட்டல் ஆறு பதினோரு மந்திரங்கள். மந்திரம் இன்றியமையாதது சொல்லிட்டார். எந்த மந்திரம் இன்றியமையாதுன்னு கேட்டால் பதினோரு மந்திரங்கள் இன்றியமையாதவை. அதனால் நீங்கள் மந்திரம் பதினொன்றுன்னு இருக்கு. இந்த மந்திரம் பதினொன்று என்பது அஞ்சு முகம் சாமிக்கு, ஈசானம் தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்பது. இந்த உச்சி பகுதி ஈசானம், இது நேர்கிழக்கு. இந்த கிழக்கு பகுதியாக நீங்கள் திருமேனி கிழக்குன்னு வச்சுக்கிட்டா தான் இந்த கணக்கு. இந்த மேலே இருப்பது மேல் நோக்கியதாக இருக்கும், வடகிழக்கில் இருக்கும், அதனால் அது ஈசானம். இது தற்புருடம் கிழக்கு நோக்கிய வகையில். இந்த வலது பக்கம் காது பக்கம் இருப்பது நமக்கு ஈசானம் தற்புருடம் அகோரம் என்று சொல்லப்படுது. இது வாமதேவம். பின்னே இருப்பது சத்யோசாதம் என்பது ஐந்து முகம். அதனால தான் நமக்கு பூசையில் இந்த மந்திரங்களை சொல்லி தொலை சொல்லுவாங்க. ஏன் மந்திரத்தை சொல்லி தொலை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய உடம்பு மாயாகாரியமான உடம்பு. நமக்கு சொன்னால் அசுத்த மாயை கீழே இருக்கக்கூடிய பிரகிருதி மாயை தான் நமக்கு உடம்பு. இந்த பிரகிருதி மாயாக இந்த உடம்பை சிவ சம்பந்தமாக ஆக்கணும். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி தொடுகின்ற பொழுது அந்த மந்திரத்தன்மை விளங்குவதனால நாம் என்ன உடம்பு பெறுகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பு சிவத்தன்மை உடையதாக ஆகும். இது ஒரு நாள் சொன்னால் வந்துடாது, ஒவ்வொரு நாளும் சொல்லி. அதுக்கு தான் நமக்கு உபாயத்தின் வழி அந்த உண்மை பெறுது. நீங்கள் எடுத்தோன்னே சாமி தானே அப்படின்னு போனமோ உட்காந்தமோ எடுத்தமாக திறந்தமாக தண்ணி ஊற்றமாக வச்சு உட்காந்து பண்ணி கூட அது வந்துடக்கூடாது. நம்முடைய அறிவு புறநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கணும். அப்போ அந்த புறநிலையில் ஒடுங்கணும்னு சொன்னாவே என்ன பண்ணணும் கேட்டால், நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் புறத்தே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்காது. அதனால் பூசையில் இன்றியமையாததாக நீங்கள் நூல்களில் போட்டிருப்பாங்க. சமய அனுட்டானம் செய்யும்போது ஒரு முறை செய்யணும். அது அங்கே தொடுமிடங்கள் உண்டு, அது தொடரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டகத்தை திறக்கும் போது ஒரு தடவை செய்யணும். அப்புறம் உடையவருக்கு வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சு அபிஷேகத்தை பண்ணி முடிச்சு அவர் கொண்டாந்து கூடத்தில் எழுந்து வைத்தால் மீண்டும் ஒரு முறை தொடரும். ஏன் நம்ம நினைவு எங்காவது வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் ஒருபடி அந்த உணர்வை கொண்டு வந்து அதுக்குள்ளேயே நிறுத்துவதற்கு இந்த மந்திரங்கள் தான் நமக்கு பயன்படுத்தும். ஏன் இறைவன் மந்திர திருமேனியின் உடையவர். அந்த திருமேனிலையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், நீங்கள் குடமுழுக்கு போன்ற நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசானம் தற்குருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் இதில் வடமூடியில் பண்ணும்போது அந்த ஓம் என்கிற பிரணவமும் பீஜங்களும் சேர்த்திருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பீஜங்களை சேர்த்தி அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. சில நேரங்கள் சொல்லுவாங்க அந்தந்த முகத்துக்குரிய சக்தியை சொல்லுவாங்க. பார்த்தா நிறையா சொல்கிற மாதிரி தெரியும், வேற ஒன்றும் இல்லை, இதுதான் அடிப்படை. எனவே ஈசானம் தற்புரடம் அகோரம் வாமதேவம் சத்யோதாதம் என்று ஐந்து இடத்து தொடணும். இல்லை தொடுகிற போது ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக ஒரு பூவை எடுத்தோமா இப்படியே இது ஒரு வகையாக தொடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பூ எடுத்து அந்த விரல இங்கே வைப்பாங்க, அடுத்த விரல இங்கே வைப்பாங்க, அடுத்த விரல இங்கே வைப்பாங்க, அடுத்து இங்கே வைப்பாங்க, இங்கே போகும்போது இல்லை விரலை கூட ஒடுக்க செய்துக்கொள்வது 5, 4, 3, 2, 1 அப்படின்னு செய்வேன். இது அவங்க உங்களுக்கு குருநாதர் எப்படி அறிவுறுத்தினாலோ அப்படி செய்யலாம். நீங்கள் ஐயோ அவர் அப்படி செய்கிறாரு, ஐயோ இப்படி செய்கிறாரு அப்படின்னு நமக்கு மந்திரத்தை நினைந்து அந்த இடங்களை தொடணும். அவ்வளோதான், தொடும் அந்த மந்திரத்தை சொல்லி தொடும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆற்றல் வெளிப்படும் என்பதனால புறச்சிந்தனைகள் தடுக்கப்படும். அடுத்து நமக்கு இதயம் சிரசு சிகை கவசம், கவசம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கவசம். அடுத்து நேத்திரம் ஆயுதம் அப்படிங்கிறதுல அதை நினைந்து அதை செய்யும். இதை செஞ்சு தான் உடையவரை நம்ம எழுந்தருள பண்ணணும். அங்கே போகும்போதே அங்கே செய்துட்டு தான் போகணும். இது நமக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்லப்படுவதனால சொல்கிறோம். இந்த ஆறும் இந்த ஐந்தும் அந்த ஆறும் சேர்ந்து சங்கீதா மந்திரங்கள் என்று அதுக்கு வடமொழியில் பேர். பஞ்ச பிரம்ம மந்திரம், பிரம்மம்னா பெரியன்னு அர்த்தம், மந்திரம் பெரிய மந்திரம், 5 பெரிய மந்திரங்கள் அவ்வளோதான். பஞ்ச பிரம்ம மந்திரம்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை சொல்லும்போது கோயில்கள் எல்லாம் அர்ச்சனை முதலானவற்றை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு இதுதான் தெரியாதனால அவங்க நாம் ஏதோ பிரமிச்சு போய் நின்றுட்டு பார்ப்போம். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த 5 முகங்கள் அதுக்கப்புறம் இந்த 6 வகையான இது இவற்றெல்லாம் சேர்த்து மூல மந்திரத்தோடு பீஜங்களை சேர்த்து சொல்வது பார்க்கலாம். நீங்கள் அது நிச்சயமாக பூசை முறையில் அது இருக்கும், அதை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். சொல்ல இவ்வாறு 11 கூறப்பெறும், அதுக்கு பின்னாடி பாட்டில் வருது. ஆனால் இங்கேயே இங்கே உரையில் இங்கேயே முன்னாடியே கொடுத்துட்டாரு சுந்தரமூர்த்தி ஐயா. இங்கே வருவோம். இப்போ நம்முடைய அருணையாருடைய உரை. சுத்தமாம் விந்து தன்பால் தோன்றின ஆதலாலும் மும்மருள்களுள் விரிகையானது மேற்கூறிய சிறப்புகளுடன் தூயதாயிருக்க துகளுடையவற்றில் நின்றும் தோன்றும் பிறப்பொருள்கள் போலாது மறைமொழிகள் அத்தூயது நின்று தோன்றிய பொருள்களாய் இருத்தலானும். எனவே சுத்தமாயிதான் வாக்கு வடிவமாக வருவது. மந்திரம்ன்றாவே வாக்கு தானே, அதனால் வாக்கு. சக்தி தான் பிரேரித்து கடவுளது ஆற்றல் அவைகளை வேண்டுமிடத்து சென்று சேருமாறு தானே செலுத்தி பிரேகித்து பிரேரக காண்டம் அப்படின்னு சொல்லுகிறோம். எனவே செலுத்தி பின் பிறகு தான் அதித்திட்டு கொண்டே தான் அவைகளை வாயிலாக கொண்டே அத்தினால் அவ்வம் மந்திரத்தினாலே தரப்படுவது போல ஆக்கி புத்தி முத்தி அளித்தலால் உலகின்பம் ஊட்டின்பம் என்பவற்றுள் யார் யார் எதை விரும்பி எந்தெந்த மறைமொழியை கணிக்கிறார்களோ அவ்வம் மறைகளின் பயனை அவற்றை கணித்தவருக்கு கொடுக்கும் சிறப்பினால். எனவே நகரமுன் போதினால் அருள் நாடாது சிகரமுன் போது நீ சென் அப்படிங்கிறது உண்மை விளக்கம். நகரத்தை முன்வைப்போதுனா உலகியல் இன்பத்தை பெறலாம், சிகரத்தை முன்வைத்த அருள் இன்பத்தை பெறலாம். எனவே நீ எதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறார். மறைகள் எல்லாம் அதாவது மந்திரங்கள் அரணுக்கு வடிவு என்றே
வைத்த ஆகமங்கள் எல்லாம் மறைமொழிகள் கடவுளுக்கு சிறந்த வடிவம் என்று அறுதி செய்தன. சிறப்புரை ஆம் அசை அதனால் என்பது அத்தினால் என மருவி நின்றது. பாட்டில் அத்தினால் இருக்குதுங்களா, மூணாவது வரியில் இந்த அத்தினால் என்பது அதனால் என்பது அத்தினால் என நின்றது. மறைமொழி பற்றி இங்கு கூறியன எல்லாம் உலகில் உள்ள எல்லா செம்மொழிகளுக்கும் பொது ஆனவையே அன்றி எந்த ஒரு மொழிக்கும் தனி உரிமைப்படுவன அல்ல. இது அருணையாருடைய உரை. ஏன் சமஸ்கிருதத்து தான் இது உண்டு அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, அதுக்காக குறிக்கிறார். மறைமொழி என்று இங்கு கூறியன எல்லாம் உலகில் உள்ள எல்லா செம்மொழிகளுக்கும், அதோடு ஒரு அடை போட்டார், எல்லா மொழிக்கும் இல்லை எல்லா செம்மொழிகளுக்கும் பொது ஆனவே அன்றி எந்த ஒரு மொழிக்கும் தனி உரிமைப்படுவன அல்ல. எங்கனம் எனில் சொற்கள் யாவும் தூமருள் என்று தோன்றும் சொல்லுலகத்தின் இயல்பாகவே மேற்கூற்படு கூறப்பட்டமையும் நீ எந்த மொழியில் பேசினாலும் நாதம் என்பது சுத்தமாயிதானே. இதில் போய் சமஸ்கிருதம் என்ன இருக்குது, தமிழ் என்ன இருக்குது என்ன அழகாக கேட்குறார் பார். எனவே தூமாயினுடைய வாக்கு தான், எனவே எந்த மொழிக்கும் அந்த ஆற்றல் உண்டு. அதை சொல்கிறார், ஆயினும் எல்லா சொற்களும் சொற்தொடர்களும் மறைமொழிகளாய் விடமாட்டான். அவை மறைமொழிகள் ஆதற்கு சிறப்பு காரணம் ஒன்று உண்டு, அதுதான் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் எனப்பட்டது. இதனை திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என அப்படியே எடுத்து கூறினார். முன்ன சொன்னது தொல்காப்பியம், இரண்டாவது சொன்னது திருவள்ளுவர். அகுதாவது சொற்களும் சொற்தொடர்களும் பொதுமக்கள் வாய்மொழியாகாது, நிறைமொழி மாந்தரது வாய்மொழியாதல் வேண்டும். இந்த மந்திரம் அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு தான் உண்டு மந்திர ஆற்றல் என்பதை ஒருபோதும் நம்முடைய அருளாளர்கள் ஏற்கலை. உரையால் உரை சொல்ல வந்த பேராசிரியர் பெருமக்களும் ஏற்க அதை நாம் நினைவு வைத்துக்கொள்ளணும். ஆனால் இன்னும் கூட இன்னைக்கு வரைக்கும் வடமொழிக்குத்தான் மந்திரம் ஆற்றல் உண்டு, வடமொழிக்குத்தான் கத்தி உண்டுன்னு பேசிக்கொண்டிருக்கிற கூட்டம் அது பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதற்கு தொல்காப்பியம் சான்று, திருக்குறள் சான்று, பன்னிரு திருமுறைகள் சான்று, 14 சாத்திரங்கள் சான்று, இதையெல்லாம் நமக்கு சான்றாக இருக்கின்றன. என்னுடைய அருளாளர்கள் வாக்கு சத்தியம் என்கிற நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் மொழி மந்திரம்தான் என்பதில் ஐயமே வேண்டியதில்லை. அவெல்லாம் நமக்கு தேவை, அதான் சொல்கிறார். எனவே சொற்களும் சொற்தொடர்களும் பொதுமக்கள் வாய்மொழி ஆகாது, நிறைமொழி மாந்தரது வாய்மொழியாதல் வேண்டும். நிறைமொழியாவது இவர்க்கு அல்லது இதற்கு இன்னது விளைக என கூறினால் அது தப்பாது விளைந்தே நிற்கும் மொழி. இன்னது அல்லது இதற்கு இன்னது விளைக. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பாண்டிய மன்னரை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் இங்கே மடத்திலிருந்து நெருப்பை பார்த்து ஆணையிடுகிறார், பையவே சென்று பற்றுக பாண்டியர்காகனர். போய் பற்றுச்சா இல்லையா, அப்போ அது மந்திரம் தானே, ஏன் அது நிறைமொழி மாந்தர். எனவே அந்த அவர் சொன்னது தமிழ் தானே சொன்னார், சமஸ்கிருத சொல்லலையே. அப்போ அந்த தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிற கருத்து நிறைமொழி மாந்தராகிய அவர் மொழிந்தது. அதுபோல் இப்போ பனை காய்க்காது இருந்தது, அது ஆண் குறை ஈணுகனாரு, குறை ஈன்றது. கூண் நிமிரட்டும் அப்படின்னால மன்னனும் ஓங்குகனாரு, வேந்தனும் ஓங்கி நின்றுட்டார். இப்படி அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் பலிதம் ஆகியதனால அவருடைய பாடல் மந்திரம். இவர்க்கு அல்லது இதற்கு இன்னது விளைக என கூறினால் அது தப்பாது விளங்கே நிற்கும் மொழி. இவ் ஆற்றல் தவத்தான் மிக்கோரது வாய்மொழிக்கே உள்ளதாம். தவமுடையவங்க வாக்குக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. இன்னும் அவர் பொதுவாக கூறாமல் மேற்காட்டியவாறு ஆணையாக கூறிய சொற்களாயும்
சொற்தொடர்களாயும் இருத்தல் வேண்டும் என்பது முதலில் காட்டிய நூற்பாவில் விளங்க கூறப்பட்டது. எனவே அது வெறும் சொல்லா மட்டும் இல்லாமல் அது ஆணை என்றால் அது காட்டியே ஆகிவிடும், மறைமொழி காட்டி விடும் அண்ணர். தவத்தோரது மொழி நிறைமொழி ஆதற்கு காரணம் அவர் கடவுள் இடத்து நின்றும் பெற்ற திருவருளே ஆர். ஆக அவங்க இறைவனிடத்துல அவங்க பெற்றிருக்கிற கருணை தான் அவங்க மொழி என்ன ஆயிற்று, மறைமொழியாகவும் நிறைமொழியாகவும் ஆயிற்று. அதனால் கடவுள் ஆணையாக கூறிய சொற்களும் சொற்தொடர்களும் மறைமொழிகள் ஆதல் சொல்ல வேண்டாம் ஆயிற்று. எனவே இதெல்லாம் மந்திரம் ஆகுமா அப்படின்னு யாரும் ஐயப்பட வேண்டாங்க. ஆகவே கடவுளும் கடவுளாலும் கடவுளது அருளை பெற்றவர்களாலும் ஆணையாக சொல்லப்பட்ட மொழிகள் யாவும் மறைமொழிகளாதல் நன்கு விளங்கும். இதை விட சந்தேகம் நமக்கு வேண்டியது இல்லை. கடவுளது அருள் பெற்றவரது வாய்மொழிகளும் கடவுளது வாய்மொழி போல அருள் மொழிக்கே அல்லது மருள்மொழிகள் அல்ல என்பது ஐயமர அறியப்பட்ட ஒன்று. எனவே நம் பெருமக்கள் வாக்கு மறையே ஆம் என்பது சேக்கிழாரே அருளிட்டார். நம்மளும் பின்ன வேறொத்தங்களாம் இப்போ மாதிரி உரையாசிரியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எழுது மறைமொழிந்த திருவாயான் அப்படின்னா ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இறைவன் சொன்னது எழுதா கிழவி, இவர் அருளியது எழுது மறை அப்படின் காட்டுறார். இங்கனம் அத்துவாக்கள் கடவுள் வடிவம் எனவும் அவற்றுள் மறைமொழிகள் அவனுக்கு சிறந்த வடிவம் எனவும் கூறியவற்றால் இவ்வுலகத்தார் மண் கல் பொன் வகை முதலியவைகளால் அமைக்கப்படும் திருமேனிகளும் கடவுளது திருமேனிகளேயாம் என்பதும் அத்திருமேனிகளில் மறைமொழிகளை கருத்து வகையாலும் செய்கை வகையால், கருத்துனா மனதால் நினைந்தும், செய்கை கிரியா வகையால், கருத்து வகையாலும் செய்கை வகையாலும் ஊன்றி நிலைநிறுத்த வழி அத்திருமேனிகள் மந்திர வடிவாய் சிறக்கும் என்பதும் அறியப்படும். இவை பற்றியே மாதவ சிவஞான யோகிகள் தமது காஞ்சி புராணத்தில் மாயை காரிய உருக்களும் எம்பிரான் வடிவம் அயவேல் அவை அருள்மயம் ஆகும் என அருளி செய்தார். எனவே இந்த அந்த இந்த அடிப்படையில் தான் கோயில் இருக்கக்கூடிய திருமேனிகள் நிறுவுதல் என்பது இந்த அத்துவாக்களை கொண்டு வந்து அந்த திருமேனியில் சேர்த்தோம்னா அது வரைக்கும் இருந்த மாயை வடிவமாகிய வடிவம் நீங்க பெற்று அது அருள் திருமேனியாக ஆகிறது. அப்போ ஞானிகளுக்கு அவனே அருள் திருமேனி தாங்கி அறிவுக்குள்ளேயே காட்டுவான், அவங்க காணுமாறு காட்டுவான். நம்மளை போல இருப்பவங்க அதெல்லாம் காண இயலாது என்பதனால நம்புருட்டு பெருமான் என்ன பண்ணாரு, அருவானவும் உருவானவரும் அரு உருவாக நின்று உருவத்தெந்த நம்தம் கருமேனி கழிப்பதற்காக அந்த திருமேனி அவன் தாங்கி நிற்கிறான் அப்படிங்கிற கருத்தை நமக்கு காட்டுகிறார் சுலர். இக்கருத்து அறியாதார், இதனுடைய உண்மை நிலைகளை அறியாதவர்கள் இம்மண்ணுலகில் மாக்கள் தமக்கு கிடைத்த பொருளை கொண்டு தம் கை வன்மையால் செய்து அமைக்கும் அறிவிலா பொருள்கள் கடவுளது திருமேனியாதல் எங்கனம் என கடாவி இவ்வுருவங்களை வருந்தி அமைப்பதும் அவற்றுக்கு பல வகை வழிபாடுகளும் விழாக்களும் நிகழ்த்துதலும் வீண் செயல் என இகழ்ந்து ஒதுக்குவர். அதனால் இழப்பு எய்துவோர் அவரே அன்றி பிறர் அல்ல. எனவே இந்த திருமேனிகள் அனைத்தும் மந்திர வடிவம் என்பதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும் என்று ஆசிரியர் அறிவுறுத்துகிறார்.